ஒரு முழுமையான என்டர்டெயின்மெண்ட் படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும்? ஹீரோயிசம், சென்டிமெண்ட், நட்பு, ஆக்ஷன், அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்ட்டு, கொஞ்சம் காதல், கொஞ்சம் நகைச்சுவைன்னு எல்லாத்தையுமே சேர்த்து 3 மணி நேரமும் நம்மளை ரசிக்க வைக்கிற விதமாக ஒரு படத்தை கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. விஜயை வச்சு ஒரு படத்தை எடுக்கும்போது அவங்களோட ரசிகர்களையும் திருப்திப்படுத்தணும், அவருக்குன்னு இருக்க குட்டீஸில் இருந்து குடும்பத்தினர் வரைக்கும் இருக்க ரசிகர்களையும் திருப்திப்படுத்தணும், அப்படியெல்லாம் யோசித்து காட்சிகளையும் திரைக்கதையையும் அமைக்கணும். அப்படி எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் படமாக தான் இருக்குது இந்த கோட். ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு, சுருக்கமாக ஷார்ட்ஸ், இந்திய நாட்டுக்காக உளவு பார்த்து எதிரிகளை அவங்களோட இடத்துக்கே போய் அழிக்கிற ஒரு குழு. அதில் பார்த்தீங்கன்னா விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல்லாம் முக்கியமான குழுவில் இருக்காங்க. அவங்களுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கவர் தான் ஜெயராம். அந்த குழுவோட முன்னாள் தலைவராக இருந்த மோகன் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக மோசடி பண்ணி மாட்டிக்கிட்டு நாட்டை விட்டே வெளியேறிடுறாரு. அவரை கென்யாவில் வச்சு கொலை பண்ணுறாங்க விஜய் தலைமையில் இருந்த குழு. அடுத்த ஆப்ரேஷனுக்காக தாய்லாந்துக்கு போகணும். கர்ப்பிணி மனைவி ஸ்னேகாவோட தொல்லை தாங்காமல் அவங்களையும் 4 வயசு மகனையும் கூட்டிகிட்டே போகிறாங்க. அங்கே நடந்த ஒரு எதிர் தாக்குதலில் கர்ப்பிணி ஸ்னேகாவை பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ 4 வயசு மகன் காணாமல் போகிறாரு. கடத்தினவங்க கூட அந்த மகனும் விபத்தில் இறந்து போயிடுறான். 2008 நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ 2024 விஜய், ஸ்னேகா ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்கிறாங்க. மாஸ்கோவில் ஒரு வேலைக்காக போயிருப்பார். அங்கே தன்னை போல் இருக்க ஒரு இளம் விஜயை சந்திப்பார் விஜய். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தாங்க படத்தோட மீதி கதை. 90களோட துவக்கத்தில் நாயகனாக விஜய் அறிமுகமானப்போ எப்படி இருந்தாரோ அப்படி ஒரு விஜயை மறுபடியும் திரையில் கொண்டு வந்திருக்காங்க ஏஐ மூலமாக. வெங்கட் பிரபுவோட எண்ணங்களுக்கு அப்படியே திரையில் உயிர் கொடுத்துருக்காருங்க விஜய். அப்பா விஜய் கவர்ந்திருக்காரா, மகன் விஜய் கவர்ந்திருக்காரான்றதில் ரசிகர்கள்கிட்டயே ஒரு போட்டி இருக்கும். அதிரடியும் அமைதியும் கலந்தவர் அப்பானா, அதிரடியும் ஆர்ப்பாட்டமும் கலந்தவர் தாங்க மகன். 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உடல் மொழி, வசன உச்சரிப்பு, ஸ்டைலெல்லாம் இப்போ கொண்டு வந்து நடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லைங்க. அப்பா காந்தியா, மகன் ஜீவனா, ரெண்டு வேடத்துலேயுமே ஆல் டைம் ஃபேவரட்டாக தெரிகிறாரு விஜய். 90களில் கலக்கின பிரசாந்த், பிரபுதேவாவும் பார்த்தீங்கன்னா விஜய் கூட இந்த படத்தில் சேர்ந்து நடித்தது ஒரு மல்டி ஸ்டார் ஆச்சரியம்தான். அவங்களுக்காக முக்கியத்துவத்தை சரியாகவே கொடுத்துருக்காங்க. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவன் என் நண்பண்டான்னு பிரசாந்த் சொல்கிற ஒரு காட்சி போதும் அவங்களோட நட்பை புரிய வைக்க. பிரபுதேவாவோட கதாபாத்திரத்தில் இருக்க சர்ப்ரைஸ் தான் நம்ம எதிர்பார்க்காத ஒன்றா முடிஞ்சிருச்சு. ஜெயராம், அஜ்மல் கொஞ்ச நேரம் வந்தாலும் மனசில் ரொம்பவே இடம் பிடிச்சிருக்காங்க. மகன் விஜய்க்கு ஜோடி வேணும் அப்படின்றதுக்காக மீனாட்சி சௌத்ரி கொஞ்சம் முத்தம் கொஞ்சம் நடனத்தோட முடிச்சுக்கிறாங்க. அப்பா விஜய் ஜோடியா ஸ்னேகா, ஆரம்ப காட்சிகளில் கணவன் மனைவியோட பாசம் ரொம்பவே சுவாரஸ்யம். முக்கிய வில்லன் மோகன் ஆனால் சில காட்சிகளில் மட்டும்தான் வந்துட்டு போகிறாரு. லைலா, வைபவ், பிரேம்ஜியும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்காங்க. யோகி பாபு சில காட்சிகளே வந்தாலும் சிரிக்க வச்சிடுறாருங்க. அதுலேயும் காந்தி, நேரு, போஸ் காட்சி காமெடிலாம் வேற மாதிரி. ரிலீஸுக்கு முன்னாடி யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் வந்த பாடல்களில் சில எதிர்கருத்துக்களும் இருந்துச்சு. படத்தோடு பார்த்தப்ப அது எல்லாமே பறந்து போயிடுங்க. சில பாடல்களோட பிளேஸ்மெண்ட் சரியாக இல்லைன்னாலும் அதிரடியாக அமைஞ்சிருக்கு. பின்னணி இசையில் வழக்கம் போல் தெரிக்க விட்டார். மற்ற பாடலில் ரசிகர்கள் எதிர்பார்த்த நாயகியும் வந்துட்டு போகிறாங்க. அது யாருன்றத படத்துக்கு போய் பார்த்துக்கோங்க. சித்தார்த் நுனியோட ஒளிப்பதிவில் சேசிங் காட்சிகள்லாம் வேற மாதிரி. குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் சிஎஸ்கே மேட்சுக்கு இடையில் பரபரப்பான ஒரு படப்பிடிப்பு. 3 மணி நேரம் காட்சிகளில் கொஞ்சம் செதுக்கி இருக்கலாம். ஏஐ தொழில்நுட்பத்தை சிறப்பாக பயன்படுத்தி இருக்கலாம் இன்னும் கொஞ்சம். மகன் விஜயோட கதாபாத்திரத்தோட நண்பகத்தன்மை தான் படத்தோட குறையாக இருக்குங்க. என்ன தான் இருந்தாலும் இப்படி இல்லாமல் நடந்துக்குவாருன்னு கேட்க வைக்கிது. அதுக்கு இன்னும் ஒரு அழுத்தமான காரணத்தை வச்சுருக்கலாம். ஹீரோயிச படங்களில் வழக்கம் போல் அங்கங்கே இருக்க லாஜிக் குறை இதுலேயும் இருக்குது. ஆனால் கோட் திரைப்படம் வேறு மாதிரி இருக்குது.